எல்லாருக்கும் ஹாய் நீங்க பாத்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர் இப்போ நம்ம பர்பிடன் லவ் அப்படின்னு சொல்ற ஒரு ஹிஸ்டரிக்கல் டிராமா தான் பாக்க போறோம் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஹிஸ்டாரிக்கல் டிராமா பாத்துருப்போம் ஆனா இந்த டிராமா ரொம்பவே டிஃப்ரெண்ட் சோ அதனால இந்த எபிசோட பாத்ததுக்கு அப்புறமா இந்த டிராமாவை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே வாங்க இப்போ இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா ஒரு நாட்டோட அரசர் உடல்நல குறைவால இறந்து தான் கட்டுறாங்க இந்த அரசருக்கு ஒரு சின்ன பையன் மட்டும் தான் இருக்கான் அவனுக்கும் ஒரு பன்னெண்டு வயசு மட்டும் தான் ஆகுது அதனால இந்த அரசர் இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த நாடை நிறைய பேர் அவங்களோட கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க அதுல ஒருத்தர் தான் ஷாங் டூ ஆக்சுவலி இவர் நம்ம ஹீரோ இவரை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க ஓகே இப்போ இவரோட இன்ட்ரோடக்ஷனே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காரு பட் திடீர்னு அவர் மேல ஒருத்தன் வந்து தெரியாம தான் தண்ணிய ஊத்திடுறான் பட் அதுக்கே அவரு அவனோட கை மேலேயே ஏறி மிதிச்சிட்டு போறாரு தென் இவர் இப்போ நேரா அந்த இறந்து போன அரசரை பார்க்க தான் கிளம்பிட்டு இருக்காரு அங்க போனதுக்கு அப்புறமா அவரோட பணியாளன் சாங் சாங் கிட்ட இவர் எப்போ இறந்து போனாரு அப்படின்னு கேக்கு அப்ப அந்த பணியாளன் என்ன என்ன இவர் காலையில ஏழு மணிக்கு இறந்து போயிட்டாரு ஆனா இவர் இறந்து போன விஷயம் மத்தவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல இப்ப அதனால அரண்மனை ரொம்ப பரபரப்பா இருக்கு அதுவும் மந்திரி ஷாக் இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல அவர் இந்த விஷயத்தை கேட்டதுல நானும் அரசர் கூட சேர்ந்து சாகப் போறேன் அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணிக்கிட்டாராம் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ என்னது அவன் செத்துட்டானா என்ன அப்படின்னு கேக்குறாரு அப்ப இவரு இல்ல இல்ல சாகல அப்படின்னு சொல்ல இவரு உடனே அவன் எதுக்கு உயிரோட இருக்க சொல்ற பேசாம போய் சாக சொல்லு சரி இப்ப நம்மளோட அரசர் இறந்து போயிட்டாருல இந்த விஷயத்த பத்தி எல்லாருக்குமே தகவல் கூட முக்கியமா நம்மளோட அரசு அதுக்கப்புறமா அரசர் கூட இருந்த மற்ற மனைவிகளையும் அதுக்கப்புறமா அவருக்கு பணிவிட செஞ்சுட்டு பெண்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அவரு கூடவே உடன்கட்டை ஏத்துறதுக்கான வேலையும் ஆரமி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு பாத்துட்டோமா இப்ப ஹீரோயின பாக்கலாம் வாங்க இப்போ ஒரு பொண்ணு வேக வேகமா ஓடி வந்து இன்னொரு பொண்ணு கிட்ட பாரு நான் காணாம போயிட்டுன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லு நான் இங்கிருந்து தப்பிச்சு போக போறேன் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா ஏ இன்னும் பயப்படாத ஒன்னே உடன்கட்டை ஏத்திட மாட்டாங்க அப்படின்னு சொல்றா இப்பதான் நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க நம்ம ஹீரோயின் தான் இன்லு இவங்க இறந்து அரசர் அவரோட பணிப்பெண்ணா இருந்திருப்பாங்க அவரோட பணிப்பெண்ணா இருந்ததுக்காக இப்ப இவங்களும் அவர் கூட சேர்ந்து உடன்கட்டை ஏறணும்னு இருந்து நிறைய வீரர்கள் துரத்திட்டு வராங்க அப்ப நம்ம ஹீரோயின் ஐயோ நான் தப்பிச்சு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு ஏ கவலைப்படாத உங்க அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன் சீக்கிரமாவே உன்ன வந்து கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் கிழிஞ்சது போ அப்ப நான் நல்லா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு பின்னாடியிலிருந்து வீரர்கள் எல்லாம் வந்து நேரம் ஆகிடுச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் வாய முடி வந்துடுறாங்க வெளியே வந்து பார்த்தா அந்த அரசரோட மனைவிகள்னு சொல்லி ஒரு பெரிய படையே கூட்டி வச்சிருக்காங்க ஆயிரக்கணக்கான பெண்கள் அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அப்பா அவங்க எல்லாரும் அழும்போது நம்ம ஹீரோயின் மட்டும் முகத்தை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க அப்பா அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்து ஏமா எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க உங்க கணவர் உயிரோட இருக்கும் போது அவருக்கு பணி விட செஞ்சீங்கல்ல அதே மாதிரி அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா அவருக்கு சொர்க்கத்துல போய் பணி விட செய்யுங்க இதனால உங்களுக்கு புண்ணியம் தான் கிடைக்கும் அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஏதோ எல்லாம் தெரிஞ்சவர் மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்ப நம்ம ஹீரோயின் மட்டும் அப்படியே சேடா உட்காந்துருக்காங்க அப்ப அங்க ஒரு பொண்ணு இதை கவனிச்சிட்டு ஏய் நீ மட்டும் ஏன் அழாம உட்காந்துருக்க அப்படின்னு கேக்குறா அதுக்கு நம்ம ஹீரோயின் ஆ எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்றாங்க உடனே இவ என்னது பசிக்குதா அப்படின்னு கேட்க ஆமா நான் இதனால காலையில சாப்பிடாமலே வந்துட்டேன் எவ்வளவு பசிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்ல உடனே அந்த பொண்ணு இந்த நேரத்துல கூட உனக்கு தான் பசிலாம் வருதோ போ அப்படின்னு சொல்றா இன்னொரு பக்கம் ஹீரோ காட்டுறாங்க ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மந்திரி ஷானு சொன்னால அவரை வந்து மீட் பண்றாரு அவர்கிட்ட நம்ம ஹீரோ ரொம்பவே திமிரா நடந்துக்கிறார் இத அவர் கவனிச்சிட்டு என்ன சொல்றாருனா இங்க பாரு அரசர் இருந்த வரைக்கும் நீ அவருக்கு பணியாலன்னா இருந்ததா ஆனா அதுக்காக அரசர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த மாளிகையே உங்க தூக்கி கொடுத்துருவாங்க இங்க இருக்க எல்லா கண்ட்ரோலையும் நீயே எடுத்துக்கலாம்ல நினைச்சுட்ட சரியா ஏன்னா அரசருக்கு அடுத்ததா இளவரசர் ராங் இருக்கான் நீ தேவையில்லாம கனவு கண்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல ஹீரோ என்ன சொல்றாருனா அரசர் இருக்கும் போது அவரோட வலது கையா நான் தான் இருந்தேன் அவரோட கண்களா நான் தான் இருந்தேன் சோ அதனால அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா எல்லா கண்ட்ரோலையும் எடுத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல அங்க இருக்க ஒரு டேபிள் கைய வச்சு தட்றாரு அப்ப அங்க இருக்க ஒரு கிளாஸ் வேகமா போய் அங்க இருக்க அந்த மந்திரி ஷா மேல பட்டுருது தென் அப்ப நம்ம ஹீரோவும் இவர் இங்க வச்சிருக்காதீங்க போய் ஜெயில அடைச்சிருங்க அப்படின்னு சொல்ல அந்த ஷாவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயில போட்டுடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த மத்த பொண்ணுங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பணியாளன் வந்து இவங்க எல்லாரையுமே உடன்கட்டை ஏத்துறதுக்காக ஒருத்தர் ரெடி ஆகிட்டு இருப்பாரு அவர் வந்து ஏதோ குசு குசுன்னு சொல்றான் உடனே அவன் என்ன பண்றான்னா அங்க இருக்க ஒரு பொண்ணு மட்டும் கூப்பிட்டு உடன்கட்டை ஏற வேண்டாம் உங்களை நாங்க தெரியாம கூட்டிட்டு வந்துட்டோம் இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறாரு

போய்ட அப்படின்னு சொல்லி கெஞ்ச அப்ப நம்ம ஹீரோயின் ஒருவேளை அவர் என்னை இங்க இருந்து காப்பாத்துறவரா இருந்தா அவர் ஏன் என்ன இந்த இடத்துல ஒரு பணி பண்ணா வேலைக்கு சேர்க்க போறாரு ஆனா கவலைப்படாது அவரு வரலனாலும் கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் தப்பிச்சிடுவோம் அப்படின்னு ஆறுதலாம் அந்த பொண்ணுக்கு நாலு வாரத்தையே சொல்றாங்க இன்னொரு பக்கம் இந்த நாட்டோட பேரரசியை காட்டுறாங்க இந்த பேரரசிக்கு பையன் யாரும் கிடையாது ஆனா இளவரசன் ராங் இருக்கான்ல அவனோட அம்மாவை இப்ப புடிச்சு வச்சுட்டு அரசர் இருந்த வரைக்கும் நீதான அவருக்கு ரொம்ப பிடிச்சமான மனைவியா இருந்த இப்ப அவர்தான் இறந்து போயிட்டாரு சோ அதனால நீயும் அவரு கூடவே சேர்ந்து இறந்து போயிடுன்னு அவங்க வாயிலே எடுத்து ஊத்திடுறா ஊத்திட்டு உன்னோட பையன் ராங் தான் இனிமே இந்த நாட்டுக்கு ராஜாவா இருப்பான் ஆனா அவன் என்னதான் இனிமே அம்மானு கூப்பிடணும் அது மட்டும் இல்லாம நான் சொல்றதுதான் அவன் கேட்கணும் அப்படின்னு சொல்ல உடனே அங்க இருக்க ராங்கோட அம்மா நீ ஏன் இவ்வளவு ராட்சசியா இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருக்க ஹாப்பினை வச்சு இவ மேல குத்தி இவளை கொல்லலாம் அப்படின்னு வரும்போது அங்கிருந்த நம்ம ஹீரோ வந்து இவளை புடிச்சு கீழே தள்ளி விட்டுடுறாரு தள்ளி விட்டதுக்கு அப்புறமா இங்க இருக்காங்களே இந்த பேரரசி இவங்களை கூட்டிட்டு ரூம் குள்ள போறாரு அங்க போய் இன்னும் கொஞ்ச தான் இந்த நாடே உங்க கண்ட்ரோல்ல வரப்போகுது அதுக்கும் முன்னாடி எதுக்கு ராங்கோட அம்மாவை கொன்னீங்க அப்படின்னு கேட்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல அவ இப்படி சந்தோஷமா வாடுறத பாத்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல அதனாலதான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு சீப் எடுத்து நம்ம ஹீரோ கையில நம்ம ஹீரோவும் பேரரசிக்கு தரவாரி விட்டுட்டு இருக்காரு நம்ம ஹீரோவோட கைய பிடிச்சிட்டு இப்ப கை ரொம்ப சூடா இருக்கு கைய நகத்து விட்டுட்டு நகர்ந்து வராரு அப்பாவங்க அவங்க நான் தான் இந்த இடத்தோட பேரரசி நான் சொல்றதே நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்ல அவரு இல்ல பேரரசி இப்பதானே அரசர் இறந்து போயிருக்காரு அதனால நம்ம இப்பவே நெருக்கமா இருந்தோம்னா சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு ஏதாவது வதந்தியை கிளப்பி விட்டுருவாங்க அதனால நம்ம பொறுமையா இருப்போம் நமக்கு தான் நிறைய நேரம் இருக்கே அப்படின்னு சொல்ல உடனே அந்த அரசி என்னது என்ன பத்தி யாரு வதந்தி பேச போறாங்க இனிமே ராங் தான் இந்த நாட்டுக்கு அரசனாக போறான் அவனோட அம்மாவா நான் தான் இருக்க போறேன் அது மட்டும் இல்லாம பக்கத்து நாட்டான அரசர் இவானும் இனிமே எனக்கு தான் ஹெல்ப் பண்ண போறாரு அப்படி இருக்கும்போது போது என்ன எதிர்த்து யாரு வராருன்னு பாப்போம் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ என்னது பக்கத்து நாட்டு அரசரா அவரை எப்ப மீட் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாரு அப்ப அவங்க ஏன் உனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கா அப்படின்னு கேட்க இவரு அப்படி இல்ல எனக்கு தெரியாம எதுக்கு அவரை சந்திச்சிங்க அப்படின்னு கேட்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல நான் அரசருக்கு அப்புறமா தான் ரொம்ப நம்பி இருக்கேன் ஒருவேளை நீயே எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ ஏன் எனக்கு யாரு ஹெல்ப்புக்கு வருவா அதனாலதான் நான் அவரை சந்திச்சு பேசினேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ இங்க பாருங்க அரசி என்னோட இதயத்துல உங்களுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வெளியே வராரு அங்கிருந்து நேரா அவரோட ரூமுக்கு போய் முதல்ல கையை தான் கழுவுறாரு ஏன்னா அந்த பேரரசு இவரோட கையை தொட்டது இவருக்கு சுத்தமா பிடிக்கல கையை கழுவுனது மட்டும் இல்லாம நமக்கு தெரியாம இவ பக்கத்து நாட்டு அரசர் கூட எல்லாம் பேச்சு வச்சிருக்கா இவளையும் இந்த அரசர் கூடவே சேர்ந்து கொண்டு இருக்கணும் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பணியாளனை கூப்பிட்டு எனக்கு தெரியாம யார் இங்க இருந்து தூது எடுத்துட்டு போய் அந்த பக்கத்து நாட்டு அரசனுக்கு கொடுத்ததுன்னு விசாரிச்சு அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல அவனும் கூட்டிட்டு வர அவனை கூட்டிட்டு வந்த உடனே நம்ம ஹீரோ அவனுக்கு பயங்கரமான தண்டனை கொடுத்துடுறாரு தென் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அவர்கிட்ட இருக்க ஏதோ ஒரு பாக்ஸ ஓபன் பண்ணி பாக்குறாரு அதுக்குள்ள ஏதோ ஒரு பென்டென்ட் மாதிரி இருக்கு அதை பார்த்த உடனே ஆடு உன் உயிரை எடுத்தவங்கள பழி வாங்குறதுக்கான நேரம் வந்துருச்சு கொஞ்ச நாள் பொறுத்துட்டுரு அப்படின்னு சொல்லி மனசுல நினைக்கிறாரு ஆடுங்கிறது அவரோட ஃப்ரெண்டு போல இருக்கு அவரோட மரணத்துக்காக பழி வாங்குறதுக்காக தான் இப்போ ஹீரோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல தென் இப்போ இவர் அந்த பார்த்துட்டே இருக்கும் இருக்கும்போது திடீர்னு அந்த அறைக்கு ஒருத்தர் வந்து உங்களை இளவரசர் பூ பார்க்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ கூட இருக்க அந்த பணியால அந்த பைத்தியக்காரன் எதுக்கு இவரை பாக்கணும்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கிட்ட கூட்டிட்டு போறாரு அங்க போய் பார்த்தா அந்த பிரின்ஸ் பூ அப்படின்னு சொல்றவர ஏதோ ஜெயில் கைதி மாதிரி ஒரு அரண்மனைக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்காங்க இந்த பூவை பாக்குறதுக்கு யாருமே அந்த இடத்துக்கு வரக்கூடாதான் சோ அதனால நம்ம ஹீரோவே ஒரு வண்டிக்குள்ள பதுங்கி தான் அந்த இடத்துக்கே வராரு அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ என்ன எதுக்கு நீங்க பாக்க வர சொன்னீங்க அப்படின்னு கேட்க அவர் என்ன சொல்றாருன்னா இல்ல எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது எனக்கு உங்களால மட்டும்தான் உதவி செய்ய முடியும்னு சொல்றாரு உடனே நம்ம ஹீரோ என்ன உதவி அப்படின்னு கேட்க இவர் என்ன சொல்றாருன்னா இல்ல இன்னைக்கு நம்மளோட அரசர் இறந்து போயிட்டாரு அதனால அவருக்கு பணி செஞ்சிட்டு இருந்த பெண்கள் எல்லாரையும் உடன்கட்டை ஏத்த போறீங்கள அதுல ஒரு பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாரு தென் சீன் அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு விஷம் கொடுத்து கொள்றதுக்கு முன்னாடி அங்க இருக்க எல்லா பெண்களையுமே உட்கார வச்சு விருந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா எதையுமே சாப்பிடாம ஏதோ சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்காத மாதிரி வாமிட் எடுக்கிற மாதிரி ஆக்ட் பண்றாங்க உடனே அதே மாதிரி பக்கத்துல இருக்க பொண்ணையும் ஆக்ட் பண்ண வைக்கிறாங்க உடனே அங்க இருக்கவர் கவனிச்சிட்டு டே இங்க வாங்கடா இங்க இருக்க காய்கறிகள் எல்லாத்தையும் நான் செக் பண்ண தானே சொன்னேன் ஏன் செக் பண்ணல இப்ப அந்த ரெண்டு பேருக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு இந்த விஷயம் மட்டும் ஷாடுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அங்க இருக்கவர் ஐயோயோ நான் எல்லா சமையலையும் நல்லா தானே பண்ணேன் எப்படி உங்க ரெண்டு பேருக்கும் வாமிட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி முழிக்கிறான் உடனே இங்க எல்லாத்துக்கும் தலைமையா இருக்கவர் என்ன சொல்றாருனா இந்த ரெண்டு பெண்களையும் நம்ம இந்த இடத்துல இருந்து நீக்கிடலாம்

ஹீரோயின் டக்குன்னு நீங்க பாருங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க டைரக்டா சொல்லுங்க அப்படின்னு அதுக்கு அவங்க இல்லம்மா என்னதான் உங்க அப்பாவும் இந்த அரண்மனையில வேலை செஞ்சாலும் ஒன்னு இந்த இடத்துல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போக முடியாது அது மட்டும் இல்லாம அரசருக்காக உயிர் விடுறதுங்கிறது எவ்வளவு நல்ல விஷயமா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இதுக்கு மேல எதுவும் பேசுற மாதிரி இல்ல ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க தென் அதுக்கப்புறமா அங்கிருந்து வெளியே வர அந்த பூன்ற லேடி அங்க அந்த தலைமையா இருக்கவர்கிட்ட பணத்தை கொடுத்து நம்ம ஹீரோயின கொன்னுடுன்னு சொல்லிட்டு போறாரு உடனே பக்கத்துல நிக்கிறவனுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குது இங்க எல்லாரும் அவங்க வீட்டு போன விட்டுருங்கன்னு சொல்லி தானே அழுவாங்க இவங்க என்ன கொல்ல சொல்லி பணம் கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்ல அங்க இருக்கவர் என்ன சொல்றாருன்னா இல்ல இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெண் வந்து அரசருக்காக உடன்கட்டை ஏறா அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்க ஒருத்தருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதுக்காக தான் அந்த லேடி இப்படி பிளான் பண்ணி செஞ்சுட்டு போறா அப்படின்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட அந்த பிரின்ஸ் பூ இருக்காருல்ல அவர் அவரு நானும் அந்த அரசருக்காக உடன் கட்டையற போற ஈலன்னு சொல்ற பொண்ணும் ரொம்பவே க்ளோஸ் சோ அதனால எனக்காக தயவு செஞ்சு எப்படியாவது அவளோட உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கெஞ்ச உடனே ஹீரோ என்ன சொல்றாருனா சரி அப்படின்னா ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்ல உடனே அவரு எதுவா இருந்தாலும் சரி கண்டிப்பா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்ப ஹீரோ எனது என்ன கண்டிஷன்னே கேட்காம ஓகே சொல்ற அப்படின்னு கேக்க அவரு இல்ல கண்டிப்பா எதுவா இருந்தாலும் செய்யறேன் தயவு செஞ்சு அவளோட உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன காப்பாத்த சொல்றாரு உடனே ஹீரோ அப்படின்னா சரி உன்னோட சத்தியத்தை மறந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் உடன்கிட்ட ஏறதுக்கு ரெடியா இருக்காங்க அந்த டைம்ல ஹீரோயின் கூட இருக்கு அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அய்யோயோ சாரி என்னால தானே இப்படி ஆயிடுச்சு நான் மட்டும் உங்க வீட்டுக்கு சொல்லாம இருந்திருந்தா நீ தப்பிச்சிருப்பல்ல அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் பரவாயில்ல விட அழாத விடு விடு சரி என்னோட ரூம்ல யாருக்கும் தெரியாம சில வெளி நாணயங்கள்லாம் வச்சிருக்கேன் அது எல்லாத்தையும் நீ எடுத்து வச்சுக்கோ சரியா இனிமே எனக்கு எப்படியும் அதெல்லாம் யூஸ் ஆகாது சோ அதனால நீ அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல உடனே அந்த பொண்ணு ஏ என்ன நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அழறா அப்ப ஹீரோ சின்ன வயசுல எங்க அம்மா ஒரு பென்டன் கொடுத்தாங்க அந்த பெண்டன்ட்டை நானே வச்சிருக்கேன் இது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல அங்கிருந்து இவங்க எல்லாரையும் உடன்கட்டை ஏத்த போறவர் வந்து நேரம் ஆயிடுச்சு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் கையில ஒரு கூர்மையான பொருளோட அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க தென் எல்லா பெண்களையுமே ஒரு ரூமுக்குள்ள போக சொல்றாங்க எதுக்குன்னா உடன்கட்டை ஏறதுக்காக நம்ம ஹீரோயின் அந்த ரூமுக்குள்ள போறாங்க கரெக்டா இதோட இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு பெரிய பிளானோட தான் அந்த ரூமுக்குள்ள போறாங்க பட் இப்படி போற ஹீரோயின் தப்பிக்கிறாங்களா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் இதுக்கப்புறமா இந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணலாமா வேணாமும் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே பாய்